சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு சந்திராஷ்டம பாதிப்பு இருக்காது. இது நிறைய விஷயத்துக்கு சொல்லலாம். அது வந்து சந்திராஷ்டமத்தை பற்றி இன்னும் நிறையா உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தில் எந்தெந்த சந்திராஷ்டமம் ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்தெந்த பாதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையே இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா சந்திராஷ்டமம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த தாக்கம் உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரா. அடுத்தது பூரம் பூராடம் பரணி நட்சத்திரத்தில் இருந்துருக்கிற மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறது எல்லா விஷயத்தையும் மாற்றி விட்டுடுவர், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிற சிவபெருமானை வழிபடுறது நல்லது. சிவபெருமானை வழிபடும் போது இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி திருவோணம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா பெருமாளை வேண்டிக்கிறது, ஸ்ரீனிவாச பெருமாள் பாலாஜி அவரை வேண்டிக்கிறது, திருவேங்கட முடையாரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்குது. அம்பிகையை வேண்டிக்கிறது மூகாம்பிகை சக்தி பராசக்தி பார்வதி தேவி துர்க்கையம்பாள் இப்படி வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் சித்திரை அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்திற்காக முருகனை வேண்டிக்கிறது, முருகா முருகா முருகான்னு முருகனை வேண்டிண்டா போதும். சந்திராஷ்டம தினத்தில் அந்த சந்திராஷ்டம பாதிப்பு குறையும். திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்துக்கு நரசிம்மர் பைரவர் பிரத்திங்கரா தேவி காளி துர்க்கை வனதுர்க்கை சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை இது போன்ற பிரார்த்தனை பண்ணிக்கிறது மூகாம்பிகை அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை தெரியும், சந்திராஷ்டம பாதிப்பு இருக்காது. விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குரு பகவானை வேண்டிக்கிறது இல்லைனா நம்மளுடைய குருமார்களை சந்திக்கிறது, முருகப்பெருமானை வேண்டிக்கிறது, தட்சிணாமூர்த்தி சுவாமியை வேண்டிக்கிறது, சிவபெருமானை வேண்டிக்கிறது. சந்திராஷ்டம தினத்தை நீக்கி அந்த பாபங்கள் அந்த தோஷங்கள் போயிடும், ஒரு பெருசாக பாதிக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா பெருமாள் ஐயப்ப சுவாமி முனீஸ்வரர் கருப்பராய சுவாமி அதே போன்ற ஐயனார் அவரை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பெருசாக பாதகம் தராது. கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவா மதுரை மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும், மகாவிஷ்ணு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படி இருக்கிறத நமக்கு அந்த பெரிய பாவங்கள் பெரிய தோஷங்கள் நிவர்த்தியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வெற்றி நிச்சயம் உண்டு. சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறது அப்படிங்கிறத சொன்ன இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சந்திராஷ்டமம் ஐயோ இன்றைக்கி என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு இந்த தெய்வீக வழிபாடு நல்ல கோயிலுக்கு போய் வழிபடலாம், வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம், இப்படி வழிபாடு பண்ணி இந்த சுவாமியினுடைய மந்திரங்கள்லாம் சொல்லலாம், ஜபங்கள் பண்ணலாம், பாடல்கள் பாடலாம், சுவாமியை துதி பாடலாம், சுவாமியை ஸ்தோத்திரங்கள் சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் சுவாமியினுடைய மந்திரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் போற்றிகள் போன்ற விஷயங்கள்லாம் பாடினோம்னா ரொம்ப சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ராசி பலனில் பஞ்சாங்க குறிப்பு குட்டி ஸ்டோரி போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நமஸ்காரங்கள். நம்முடைய காசி யாத்திரையோட டீட்டெயில் தெரியறதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரங்கள். வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர்.